உபவீதினமுத்வபுன்றவந்தம் ஜகத்புண்யஃபலம் த்ரதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீடே சிகையா சேகரிணம் பதிம் யதீனாம் அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. இந்த அபாவாதிகரணத்துல வரிசையா பார்த்துட்டு வந்தோம். என்ன பார்த்துட்டு வந்தோம்னாக்க, ஞானமானது விகசிதமா ஆயிடுறது, சங்கோஜம் அற்று விகசிக்கிறது, விபுத்தம் சுரம், ஞானத்தினுடைய சுரூபமே விபுவா இருக்கிறது தான். அந்த மாதிரி விகசிச்சு எடுத்துனாக்க, அப்போ இவனுடைய ஞானத்தை கொண்டே எல்லாம் நடக்கிறது. அதனால பல சரீரங்களையும் எடுத்துட்டா கூட தன்னுடைய தர்மபூத ஞானத்தை கொண்டு எல்லா உடம்புலையும் நிறைய அடைச்சிருப்பான். ஆத்மஸ்வரூபம் அனுதம் அப்படின்னா சொல்லி முடிச்சோம். உடனே அவ பூர்வபக்ஷிகள் கேக்குற, அது எப்படி இருக்க முடியும்? புத்திகள்லயே சில விஷயங்கள்லாம் விபரீதமா இருக்கு. இவனுக்கு ஞானமே இல்லையேன்னு இருக்கு, முக்கிய திசையில ஞானமே கிடையாது அப்படின்னு இருக்கு. ஞானமே கிடையாதுன்னு சொல்லச்ச இவனுக்கு வந்து ஞானம் இருக்கு, அந்த ஞானத்தை கொண்டு இவன் இதுவா இருப்பான், வியாபிச்சிருவான், பல சரீரங்கள் எல்லாம் எடுத்துக்கிறது முடியும் அப்படின்றது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அவ கேக்குறாள். அதற்கு சமாதானமாக கடைசி சூத்திரம் வருது. சுவாப்பிய சம்பத்தியோ அந்நிதராபேட்சம் ஆவிஷ்கிருதம் ஹி அப்படின்னுட்டு சூத்திரார்த்தம். அங்க வாக்கியம் பிராக்யேனாத்மனா சம்பரிஷ்வக்தா ந பாக்ஷ்யம் கிஞ்சன வேத ஆந்தரம் அப்படின்ட்டு, ந ஆந்தரம் ந பாக்ஷ்யம் வேத, அந்த பிராக்யன் இருக்கானே சர்வஜ்ஞனான எம்பெருமான் அவனை அணைத்து கொண்டிருப்பான். இவன் அந்த சமயத்துல இவனுக்கு உள்ள இருக்கிறதும் தெரியல, வெளியில இருக்கிறதும் தெரியல, ஒண்ணுமே தெரியல அப்படின்ட்டு. அந்த மாதிரி சமயத்துல முக்கிய திசையில் அப்படிதானே பெருமாள போய் இவன் சேர்ந்துடுறான். சேர்ந்துட்டான்னாக்க இவனுக்கு எதுவுமே தெரியல, அப்ப ஞானமே இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு நீ என்ன சொல்லுவேன்? அதனால ஞானமே இல்லாத ஒருத்தன் எப்படி பல ரூபங்களை எடுத்துக்கலான்னு நீ சொல்ல முடியும் அப்படின்னு ஆக்ஷேபம். அதற்கு சுவாமி பதில் என்ன சாதிக்கிற சூத்திரக்காரர், இது முக்த விஷயம் இல்லை, சம்சாரி ஆத்மா இருக்கானே பத்தன், அவன் தூங்கும் பொழுதோ அல்லது மரணத்தை அடையும் பொழுதோ எதை அடையறானோ அதை சொல்றது, அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுது. அப்படி ஏன் அப்படின்னா அங்க வாக்கியமே இருக்கு, நாகம் நாககல்வயம் ஏவம் சம்பிரதி ஆத்மானம் ஜானாதி அயம் அகம் அஸ்மீதி. ஏன்னா இது வந்து சுஷுப்தி பிரகரணம், தூங்குற பிரகரணம், தூங்குற சமயத்தை வர்ணிக்கிற பிரகரணம். அப்ப சொல்றது, நான் இவனுக்கானே தன்னையும் தெரிஞ்சுக்கல, நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு தன்னையும் தெரிஞ்சுக்கல, இதோ இந்த பூதங்களை இந்த ஜீவராசிகளை இந்த வஸ்துக்களை எதையுமே தெரிஞ்சுக்கல, விநாசமேவ அபீதோ பவதி. எதையுமே அவன் என்ன தடைஞ்சான் தெரியுமோ, எதையுமே பார்க்காம இருக்கான், அவன் எதுவும் தெரியல. நன்னா நம்ம ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கோம், அந்த சமயத்துல நமக்கு என்ன தெரியறது, யார் வந்தா யார் போனா எதுவுமே தெரியறது இல்லை. அதனால இது தூங்குறத பத்தி தான் சொல்றது. இது அதே மாதிரியே மரணத்திலையும் இருக்கு, ஏதேபியோ பூதேபிய சமுத்தாய தானியே வாணு வினஷ்யதி. இந்த உடம்பு, இந்த உடம்பு பூதங்களாலான உடம்பு, அதுல இருந்து கிளம்பி போயிடுறான் அவன். அப்படி கிளம்பி போயிட்டான்னாக்க எதுவுமே அவனுக்கு தெரியறது இல்லை. ஏற்கனவே நம்ம சொல்றோம் ரெண்டாவது பாதத்துல, இந்த அத்தியாயத்திலே ரெண்டாவது பாதத்துல தானி பரேத்ததாக்கியாக அப்படின்னு பல சம்பத்தி அதிகரணம் எம்பெருமான் கிட்ட போய் ஓய்வு எடுக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா இங்கன்னு கிளம்பிட்டான், அப்ப ஒண்ணுமே இல்லாம அவ்வா அவ்வா அவ்வான்னு ஓய்வு எடுக்கிறான், அத மாதிரிலாம் சொல்லியிருக்கோம். அதனால அந்த விஷயம்தான். ஆனால் முக்தாத்மா பத்தி என்ன தெரியுமா சொல்றது, சவாயேழ திவ்யேன சக்குழா மனசா ஏதான் காமான் பஷ்யன் ரமதே
ஏதே பிரம்மலோகே, ஏதே பிரம்மலோ ஏதே வள்ளா, இந்த முக்தாத்மாக்கள்லாம் இருக்க, முக்தாத்மா என்ன பண்றானா, தன்னுடைய மனசாகிற ஞானக்கண், திவ்யமான கண்ணு, அந்த கண்ணினால இந்த திருக்கல்யாண குணங்கள் எல்லாம் ஞானத்தினாலேயே பார்த்து ஆனந்தமா அனுபவிக்கிறான் அவன் அப்படின்னு சொல்றது. அது அத மாதிரி சர்வம் அவசிய பசியதி சர்வமா போதி சர்வசா, அனத்தையும் பார்க்கிறவன் பிரம்மவித்தாயிட்டான், பிரம்ம ஜானம் வந்துருத்து உபாசனத்தை அனுப்பிச்சான், அதோட பலன் முக்தி திசையே அடைஞ்சுட்டான். அந்த சமயத்துல எல்லாத்தையும் ஞானக்கண்ணை கொண்டு பார்க்கிறான், அனுபவிக்கிறான் அப்படின்னு இருக்கு. அதனால இங்க வந்து ஞானம் இருக்கு, அது தர்மபூத ஞானம் விகசிதமா இருக்கு. அப்படி இருக்கிறதுனாலதான் இவனால எல்லா சரீரத்தையும் எடுத்துக்க முடியும், சரீரம் இல்லாமலும் இருக்க முடியும், சரீரம் இருந்தும் அனுபவிப்பான் போகங்களை, சரீரம் இல்லாமையும் போகத்தான் அனுபவிப்பான் அப்படின்றத இந்த அந்திமம் சூத்திரம் கடைசி சூத்திரத்தினால சாதிக்கிறார் சூத்திரக்காரர். இவ பாருங்க, நனு பரம் பிரம்ம பிராப்தஸ்ய ஆந்தர பாஹ்ய ஞான லோகம் தர்சயதி ஸ்ருதி. பரபிரம்மத்தை அடைஞ்சுட்டான், அவனுக்கு ஆந்தரம் உள்ளுக்குள்ள இருக்கிறது, பாக்கியம் வெளியில இருக்கிறது, உள்ளையும் தெரிஞ்சுக்கல, தன்னை பத்தியும் தெரிஞ்சுக்கல, அத மாதிரி வெளியில நடக்கிறதையும் தெரிஞ்சுக்கல. அதனால ஞானலோபம் தருதி ஸ்ருதி, ஸ்ருதியானது காமிச்சு கொடுக்கறது என்னென்ன, பிராக்யன் ஆத்மநாசம் பரிஷ்வக்தம், பரிஷ்வக்தன்னா அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கிறது, அணைச்சிக்கிறது, அரவணைச்சிக்கிறது, எம்பெருமானால் அரவணைக்கப்பட்டவனாக என்ன பாக்கியம் கிஞ்சன வேத, வெளியில இருக்கிறது ஒண்ணுமே தெரிஞ்சுக்கல, ஆந்தரம் உள்ளுக்குள்ள இருந்தையும் தெரிஞ்சுக்கல அவன் அப்படின்னு இருக்கே. தத்கதம் முக்தஸ்ய ஞான ஆனந்தம் முச்சதே, ஞானமே இல்லை அவனுக்கு, ஒண்ணுமே அறிவதில்லை அப்படின்னு ஞான விகசிதம் அப்படின்னு நீ சொல்றியே, ஞான ஆனந்தம்னுட்டு அது எப்படி வரும் அப்படின்னு ஆக்ஷேபம் பண்ற. இத்தியத்திர இது மாதிரி கேள்வி கேட்டா ஆக சமாதானம் சாதிக்கிறார். சுவாப்தேதம் பத்தியோ அந்யதராபேக்ஷம் ஆவிஷ்கிருதம் ஹி ந இதம் முக்த விஷயம், இது முக்தனுடைய விஷயம் ஒண்ணு. ஏன்னா சுஷுப்தி மரணையோகோ அந்யதராபேக்ஷம், சுஷுப்தி தூக்கம், இந்த சம்பத்தினாக்கா மரணம்னு அர்த்தம். அதனால அந்த ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணத்தை வச்சு சொல்றது. ஏன்னா ஆவிஷ்கிருதமே ஸ்ருத்தியா, ஸ்ருதியினாலும் சொல்லப்பட்டிருக்கு, ஆவிஷ்கிருதமே ஸ்ருத்தியா, ஸ்ருதியினால் ஆவிஷ்கரிக்கப்பட்டிருக்கு. என்னென்ன, சுஷுப்தி மரண யோகோ நிசம்போதத்தம், ஞானமே ஞானமற்ற தன்மை, தூக்கத்திலையும் மரணத்திலையும் ஞானமற்ற தன்மை இருக்கு. மோக்ஷ தசாயாம் சர்வஜத்துவம் ச, மோக்ஷ தசையில சர்வஜத்துவமே இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ருதியில எங்க இருக்குன்னா சுஷுத்தௌ தாவத்து, சுஷுப்தி திசையில சொல்றது, நாககல அயமேவம் சம்பிரதி, சம்பிரதி இப்பொழுது ஆத்மானம் ஜானாதி, தன்னையே அவன் தெரிஞ்சுக்கல. என்னென்ன அயம் அகம் அஸ்மீதி, இந்த நான் இருக்கிறேன் அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கல. நோயேவ இமானி பௌதானி, இந்த பூதங்கள் எல்லாம் வஸ்துக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கல. அதே மாதிரி வினாசமேவ அபி தோ பவதி, வினாசம் அதர்சனம், அதர்சனம் தான், பார்த்தலே இல்லை அறிதலே இல்லை, அதுதான் அடைந்தவனாக இருக்கிறான். வினாசம் அதர்சனம் இச்சர்த்த, பார்க்காம இருக்கிறது, ஞானம் தெரிஞ்சிக்காம இருக்கிறது, அது சுஷுப்தி தசையில தூங்குற சமயத்துல. மரணேச்ச மரண தசையில என்ன, ஏதேபியா பூதேபியா சமுத்தாய, இந்த சரீரங்கள் சரீரங்களிலிருந்து கிளம்பி வெளிப்பட்டவனாக தான்யேவ அனுவினஷ்யதி, அதுலயே இல்லை அவைகளையே விட்டுடுறான், ஒண்ணுமே தெரிஞ்சுக்கல, எதுவுமே அவன் தெரிஞ்சுக்கல, எதுவும் தெரியல அவனுக்கு அந்த சமயத்துல அப்படின்னு ஸ்ருதியே சொல்றது. வினஷ்யதி ந பஷ்யதி, பார்ப்பதில்லை அறிவதில்லை அப்படின்னு சொல்றது. மோக்ஷேது, மோக்ஷத்துல எப்படி தெரியுமா, சவா ஏஷக, இந்த முக்தாத்மா திவ்யேன சக்குஷா மனசா, ஆச்சரியமான கண்ணு, திவ்யமான புகுந்த கண்ணு, அது எப்படி விட்டது, மனசாகிற திவ்யமான ஞானமாகிற கண்ணுன்னு அர்த்தம்.
ஏதான் காமான் பஷ்யன், இந்த திருக்கல்யாண குணங்கள்லாம் பார்க்கிறானோ அறிந்து கொள்கிறானோ, ஞானத்தினாலே அனுபவிச்சுட்டு இருக்கான். ரமத்தே ரமிக்கிறான், ரொம்ப ஆனந்தமா இருக்கானாம். ஏத்தே பிரம்மலோகே, இந்த பிரம்மலோகத்துல எந்த கல்யாண குணங்கள் இருக்குதோ அவைகளை பார்த்து ரமிக்கிறான் அவன். இது அதே மாதிரி சர்வம் அபிஷ்ய பசதி, எல்லாத்தையும் பாக்குறவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா தனக்கு அது ஞான விகசிதமா எடுத்து அதனால பாக்குறான். சர்வமா அப்னோதி சர்வசா, சர்வசா சர்வாத்மனா அனைத்து விதத்தாலையும் சர்வமாப்னோதி, அவாத்த சமஸ்தகாமனா மாறிடுறான். அத்தனையும் அனுபவிக்கிறான். இது தர்மபூத ஞானம் விகசிதமா இருந்தாத்தான் வரும். சுவாமி உபாய பேகாதிகாரில் சாய்க்கிட்ட உபாயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம், உபேயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம் அப்படின்னு சாதிக்கிறார். உபயமே ஒரு ஞான விகாச விசேஷம் தான். அது பரபிரம்ம ஸ்வரூபம், இவனுடைய ஸ்வரூபம், இவனுடைய தர்மபூத ஞானத்தினுடைய விகாசம் அத்தனையும் சொல்றது, அத்தனையும் சொல்றது. அதுதான் இங்க இருக்கு. அதனால இதுல ஒண்ணுமே தவறு இல்லை. நாங்க சொன்னதுல எல்லா ஸ்ருதிகள் சொல்றது. அதனால இவன் ஆக்ஷேபிச்சது சுஷப்தி திசையிலையோ மரண திசையிலையோ சொல்றதை கொண்டு முக்தி திசையில ஒண்ணு இல்லை அப்படின்னு அவன் சொல்லிட்டான் ஒரு பட்சி. அது தவறு. முக்தி திசையில எல்லாம் இருக்கு. அந்த ஞானத்தை கொண்டுதான் இவன் தனக்கு வேண்டிய சரீரங்கள் எல்லாம் எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அபாவாதிகரணத்தை முடிச்சு வச்சுட்டார். அதனால சரீரம் இருக்குன்ற பட்சமும் சரி இல்லைன்ற பட்சமும் சரி ரெண்டுமே ஒத்துக்கிறோம். அது சங்கல்ப பேதேன வரும் அப்படிங்கிறத இந்த அபாவாதிகரணம் சொல்றது. அடுத்தது கடைசி அதிகரணம், ஜெகத் வியாபார வர்ஜாதிகரணம்னு பேரு. முக்தனுடைய ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது? இங்க முக்தனுடைய ஐஸ்வர்யம் பத்தி சொல்லச்ச பரமம் சாமியம் உபயதி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஸ்ருதி. பகவானுடைய சாமியத்தை அடைகிறான், மம சாதர்மியமாகதா அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. அப்போ சாமியம்னா என்ன அர்த்தம்? பரமசாமியத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்லணும். பரமசாமியம்ன்றது அனைத்து விதத்தாலையும் சாமியம் சொல்லணுமா, அல்லது போக விஷயத்துல முடிதான் சாமியம்னு சொல்லணுமா? இது அனைத்து விதத்தாலையும் சாமியம் அப்படின்னு சொன்னாக்க பகவான் வந்து ஜெகத்தை சிருஷ்டிக்கிறான், அது மாதிரி ரட்சிக்கிறான், அத மாதிரி சம்ஹரிக்கிறான், அத மாதிரி ஜெகன் நியமனம் இருக்கு, அந்தரியாமையா இருக்கிறது, அனைத்தும் உனக்கு வந்துடும் சொல்லிடணும் பரமம் சாமியம் ஆக்க. அதனால அந்த சாமிய சப்தத்துக்கு சங்கோஜம் பண்ணணுமா? சங்கோஜம் பண்ணக்கூடாது. சங்கோஜம் பண்ணக்கூடாதுன்னு பூர்வ கிருஷ்ணனுடைய அபிப்பிராயம். ஏன்னா பரமம் சாமியம் பைத்தி அனைத்து சாமியம் அப்படின்னு தானே சொல்லிட்டு கொடுத்தது. அதனால பகவானுக்கு சமமாக ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டாக்க அப்ப சங்கோஜம் பண்ணிட்டாக்க அந்த அர்த்தமே கெட்டு போயிடும். அதனால எல்லா விதத்தினாலையும் சாமியத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்றதுதான் அது. அதனால ஜெகத் வியாபாரத்தை கூட இவன் அனுஷ்டிக்கிறான். பெருமாள் பண்ற மாதிரியே ஜெகத்துக்கு காரணமா இருக்கிறது, ஜெகத்தை சிருஷ்டிக்கிறது எல்லாமே அவன் பண்றான். அந்த மாதிரி பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயம். அது கிடையாது. வெறும் பகவானுடைய திருக்கல்யாண குணங்களை அனுபவிக்கிறது இருக்குது பாருங்க, அதுதான் சாமியம் அப்படின்னு சொல்றியா? இங்க வந்து ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் வரும், முக்தஸ்ய ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்னாக்க ஈஸ்வரனுடைய செயல், ஈஸ்வரன் அவனுடைய தர்மம் ஐஸ்வர்யம், அவனுடைய செயல். அந்த செயல் எது அப்படின்னாக்க ஜெகத்தெல்லாம் ஆள்வது சிருஷ்டிப்பது அதெல்லாம் கூட வருமா? அல்லது அவனுடைய செயல் என்ன தெரியுமா? அவனுடைய திருக்கல்யாணம் கொடுத்து அவனே அனுபவிப்பான் பகவான். நாம எப்படி கைவல்யத்தை அனுபவிப்போமோ அந்த மாதிரி எம்பெருமான் தன்னுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தை அனுபவிக்கிறது, தன்னுடைய திருக்கல்யாணங்களை தானே அனுபவிக்கிறது, அப்படி அவன் எழுந்துள்ள இருக்கான் எம்பெருமான். அதனால அந்த அனுபவத்துல மாத்திரம் அந்த செயல உட்கொள்ளியோ அதுல மாத்திரம் சாமியம் சொல்லப்படுறது ஐஸ்வர்யம், அல்லது எல்லாத்திலையுமா அப்படின்னு சந்தேகம் வந்து. பூர்வபக்ஷி பரமம் சாமியம் இருக்கு, அதுக்கு சங்கோஜம் பண்ணக்கூடாது.
அனைத்தையும் அனுபவிக்கிறான் அப்படின்னு தான் வச்சுக்கணும். இதுதான் சரி அப்படின்னு பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயமா இருக்கு. அதற்கு சமாதானம் அது மாதிரி இல்லை. ஏன் அப்படின்னாக்க, பகவான் பண்றது அத்தனையும் பண்றான்னு சொல்லிட்டாக்க, அப்ப பகவானுடைய லட்சணம் என்ன சொன்னோம், பிரம்ம லட்சணம் சர்வகாரணத்துவம் அப்படின்னு சொல்லிட்டோம். சர்வகாரணத்துவம் அப்படின்னு சொல்லச்ச அது ஜீவனுக்கும் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும், ரெண்டு பேரும் ஒண்ணு ஆயிடும். பகவானும் அனைத்து காரணமா இருக்கா, ஜீவனும் அனைத்து காரணமா இருக்கா அப்படின்னு வந்துடும். அப்ப லட்சணம்ன்றது எப்படி இருக்கணும்னாக்க, ஒருத்தருக்குதான் அதை அன்வைக்கும். நம்ம ஒரு லட்சணம் சொன்னாக்க, பசு பசுமாடு எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, சாஸ்திராதிபதி கௌஹ் அப்படின்னு கழுத்துல ஒன்று தொங்கும் ஒரு சதை, அத வந்து சாஸ்திரான்னு அது பேரு, அதை உடையது பசுமாடு அப்படின்னு லட்சணம் சொல்றோம். அது மான்குட்டிக்கும் அது வந்து துணிச்சுக்கோங்க, மானுக்கும் அது வர்றது அப்படின்னு சொன்னாக்க, அப்போ மானும் பசுவும் ஒன்னு ஆயிடும். ஆனா மானுக்கு வேற லட்சணம், பசுமாட்டுக்கும் வேற லட்சணம், அந்த மாதிரி மனுஷியாளுக்கும் மிருகங்களுக்கும் லட்சணம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான லட்சணங்கள், அந்த லட்சணங்கள் அனைத்தையுமே நாம எப்படி சொல்லணும்னாக்க, அந்த லட்சணம் சொல்றது அதுக்கு உண்டிதான் புரிஞ்சிருக்கணும் அப்படிதான் சொல்லணும். இப்ப பகவானை பத்தி சொல்லச்ச, எதோவாயமானி பூதானி ஜாயந்தே என ஜாதானி ஜீவந்தி எத்தகைய விஷம் விஷந்தேன்னு சுத்தி சொல்லிட்டு போயிடுச்சு. அதனால பிரம்ம லட்சணம் எதுன்னா சர்வகாரணத்துவம், அனைத்துக்கும் காரணமாயிருத்தல் அப்படின்றதுதான் பிரம்ம லட்சணம். அந்த பிரகரணத்துல எங்கேயுமே இந்த ஜீவனை பத்தி குறிப்பிடவே இல்லை. நாங்களும் சுத்தேக பிரமாணவாதிகள், ஸ்ருதி உண்டிதான் எங்களுக்கு பிரமாணம். அந்த ஸ்ருதி எங்கேயாவது சொல்லித்தான் வச்சுக்கோங்க, நாங்க அங்கீகரிச்சு எங்கேயுமே ஸ்ருதி அதை மாதிரி சொல்லலையே. ஸ்ருதி வந்து ஜீவனுக்கு கூட இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லித்தானே நாங்க ஒத்துப்போம். அந்த மாதிரி எங்கேயுமே சொல்லல, எங்கேயும் சொல்லாத விஷயத்த நாங்க எப்படி ஏத்துப்போம். அதனால ஸ்ருதியானது சிருஷ்டி பிரகரணத்துல பகவான மாத்திரம்தான் சொல்லியிருக்கு, பகவான உண்டிதான் சொல்றது, அது மத்தபடி ஜீவனை பத்தி ஒரு வார்த்தை சொல்லல. சொல்றக்கு எப்படி சொல்றது தெரியுமா, ஜீவன் சிருஷ்டிக்கப்படுகிறான் அப்படிதான் சொல்றோம். ஜீவன் சிருஷ்டிப்பதாக சொல்லவே இல்லை, ஜீவன் சிருஷ்டிக்கு விஷயமாகலாம், ஜீவன் சிருஷ்டிப்பதில்லை. அந்த மாதிரி சிருஷ்டிப்பதாக எங்கேயாவது சொல்லியிருந்தாலும் நாங்க ஒத்துருவோம், அந்த மாதிரி எங்கேயுமே சொல்லல. எங்கேயுமே சொல்லாததுனால அந்த பிரகரணமானது ஜீவனை சொல்லவே இல்லை. ஜீவனை சொல்லவே சொல்லாததுனால ஜீவன் ஜெகத் வியாபாரத்தை பண்ணுவதில்லை. அதனால முக்தனுடைய ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது அப்படின்னாக்க, இந்த ஜெகத் வியாபார வர்ஜமா இருக்கும், ஜெகத் வியாபாரம் தவிர்த்து பகவானுடைய திருக்கல்யாண குணங்கள் அனுபவிக்கிறதுன்னு உனக்கு பாருங்க, அதுல மத்திரம்தான் அவனுக்கு அனுபவம் சாமியம் அதுதான் அப்படின்றத இந்த அதிகரணத்தினால சாதிக்கப்படுற. இப்போ இந்த ஸ்ரீசூக்தியை பார்க்கலாம். ஜெகத் வியாபார வர்ஜம் பிரகரணா அசன்னிகிதத்வாச்ச கிம் முக்தஸ்ய போகஹ நிகலஹேய பிரத்யனீக கல்யாணீகதான சகலேதர விலக்ஷண அனவதிக அதிசய ஆனந்த மகாவிபூதி ரூப பரபிரம்ம அனுபவ ஏவ உத ஜகசிருஷ்டியாதி ஜெகம் ஜெகநியமன ரூப லீலாபீதி சம்சய. ஜெகன் நியமனம், இந்த பிரபஞ்சத்தை நியமிக்கிறது, எப்படி நியமிக்கிறது, சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் உள்ள பூந்துகிறது நியமிக்கிறது, இது அத்தனையுமே வருமா, அல்லது ஒரு தோஷமும் மற்ற உபயலிங்கமாக இருக்கான், தோஷமற்ற திருக்கல்யாணங்களை உடைய எம்பெருமான் அவனுடைய மகாவிபூதி இருக்குதே அதை அனுபவிக்கிறது மட்டுமா, அதை அனுபவிக்கிறது மட்டுமா, அல்லது இந்த நியமனம் ஜெகத் வியாபாரங்கள்லாம் கூட உண்டா அப்படின்னு சந்தேகம் வருது. நிகலஹேய பிரச்சனைக்க ஹேய பிரச்சனை எங்களுக்கு எதிர்த்துட்டா இருக்கிறது, கல்யாணிக்கதான
கல்யாண ஏகதானம், கல்யாணம் தான் மங்களகரமானது ஒண்டிதான் இருக்கு அவங்ககிட்ட. ஏகதான சகலேதர விலக்ஷண லோக லோக வஸ்துக்களை காட்டிலும் சர்வ விலக்ஷணமாக எழுந்துள்ளிருக்கான் எம்பெருமான். அனவதிகாசிய ஆனந்தம், அனவதிக அதிசயம், எல்லையற்ற ஆனந்தத்தை உடையவன், மகாவிபூதி. சாதாரணமான ஐஸ்வர்யம் அவனுக்கு மகாவிபூதி. அத அந்த விபூதி ரூபமான பரபிரம்ம அனுபவம், எத்தனை அனுபவம்! பெருமாள் பெருமானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம், பெருமானுடைய திவ்ய கல்யாண குணங்கள், அதுவும் ஹேயமற்ற திருக்கல்யாண குணங்கள், அது மட்டும் இல்லாம அவனுடைய லீலா விபூதி, நித்திய விபூதி, இவைகள்லாம் அனுபவி. இந்த பதங்களுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்கு. ஏன்னா அது சொல்ல போறாரு, பின்னாடி வரப்போறது கேள்வி கேட்க போறா பூர்வபக்ஷி, அதற்கெல்லாம் பதில் சொல்லணும். அதனால நித்திய விபூதி அனுபவிப்பான், லீலா விபூதி அனுபவிப்பான் இவன். அந்த மாதிரி இழந்துள்ள இருக்கக்கூடியவன் இவன். அதனால அந்த அப்படிப்பட்ட பிரம்மானுபவமா உத ஜகசிருஷ்டியாதி ஜெகன் நியமன ரூப லீலாபி, லீலை கூட அது எப்படிப்பட்ட லீலை, ஜெகன் நியமனம், அது எப்படி சிருஷ்டித்தது பிழையாதிகள், இதோடு சேர்ந்த பிரபஞ்சத்தை நியமிக்கிறது, அதெல்லாம் கூட லீலையா இவனும் வென்றானா பரமாத்மா மாதிரி அப்படின்னு சந்தேகம். பூர்வபக்ஷம் நிரஞ்சனா, எந்த ஒட்டுதலும் இல்லாமல், எந்த கர்மபந்தமும் இல்லாமல், பரமம் சாமியம் அபைதி இத்தியாதி சொதே, பரமம் சாமியத்தை அடைகிறான், எம்பெருமானுக்கு என்னென்ன இருக்கோ அந்த சாமியத்தெல்லாம் அடைஞ்சிடுறான் இத்தியாதி ஸ்ருதேகே. இந்த மாதிரி ஸ்ருதிகள் நிறைய இருக்கிறதுனால ஜெகன் நியமன ரூப லீலா பேதி பூர்வபக்ஷ, இந்த ஜெகத் சிருஷ்டிலாம் இருக்கே அதெல்லாம் கூட இவன் அனுபவிக்கிறான் லீலையா அப்படின்னு பூர்வபக்ஷம். ராத்தாந்தஸ்து சித்தாந்தம் எதோ வா இமானி பூதானி ஜாயந்தே, எதனிடமிருந்து இந்த ஜீவராசிகள் எல்லாமே உற்பத்தியை அடைகின்றனவோ அதே மாதிரி மேல இருக்கு ஏன ஜாதவணி ஜீவந்தி அஸ்வகந்திரம் விசந்தி அப்படி எல்லாம் இருக்கு, அது சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் எல்லாமே அதுல சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் பிரம்ம அப்படின்னு அங்க சொல்றது. அது அதே மாதிரி சதைவ சௌமிய இதம் அக்ர ஆசீத், இது வந்து சிருஷ்டி பிரகரணம் பிரதானமானது பிரதித்திய, அதுல சதைவ சௌமிய நமக்கிர ஆசீத் அப்படின்னு சச்சப்த வாச்சியமான பிரம்மமே சிருஷ்டிக்கு முன்பு இருந்தது, வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு இருக்குது. பிரம்மவா இதமேக ஏவ அக்ர ஆசீத், பிரம்மன் சச்சப்தம் அதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் அந்த பிரம்மன் தான் இருந்தது அப்படின்னு சொல்றது. சத்து அப்படின்றதுக்கு இருக்கிறதுன்னு அர்த்தம் வச்சுக்கலாம். அப்ப வச்சுருந்தோம்னாக்கா என் ஜீவன் கூட தான் இருந்தது, காலம் இருந்தது, தரப்போது ஞானம் இருந்தது, பிரகிருதி இருந்தது, இப்படி எல்லாம் கேள்வி வரும். அதனால பிரம்மவாயுதம் ஏக ஏக இதம் ஏக ஏவ அக்ராசி, இந்த பிரம்மம் மட்டும்தான் இருந்தது அப்போ அப்படின்னு சொன்னாக்க பிரகிருதிக்கு கூட பிரம்மான்னு பேரு, ஜீவனுக்கு கூட பிரம்மான்னு பேரு, அந்த பிரம்மம் தான் அந்த பிரகிருதி தான் இருந்ததா அப்படின்னு கேள்வி வந்துடும். அதனால ஆத்மாவாயுதம் ஏக இதம் ஏக ஏவ அக்ராசி, ஆத்மா மட்டும்தான் இருக்குது. மெத்தடாலஜி பாருங்க, எம்பெருமானார் என்ன அழகா இருக்குன்னு போறாரு, ஆத்மா தான் இருந்தது. ஆத்மான்னா என்ன அர்த்தம், சைதன்யத்தை உடையவன். அப்ப சைதன்யம்ன்றது இப்ப என்ன இருக்கு, பிரகிருதி எல்லாம் தெளியாயிடுது, சேதனம் மாத்திரம் சொல்லப்படுறது. அந்த சேதனம் எது, ஜீவனா பரமாத்மாவான்னு கேள்வி ஒரு மொழியோ, அதுக்கு ஏகோகவை நாராயண ஆசீத்து, நாராயண் மித்திரம்தான் தான் ஒருவனாக, ஏகோகவை அவனுக்கு சம யாருமே கிடையாது, அப்படிப்பட்ட நாராயணன் எழுந்துள்ளதுதான் பிரமாண சாமான்ய புத்தி ஜனகாஸ்து சதாதி சப்தாஹ தத்வந்தர பிரமகதஸ்ய சிவா திவாதா நாராயணே த்வய் கரீஷ வஹந்த்யனன்யம் அன்வர்த்தவர்த்தி பரிகல்பிதமை ககண்டியம். சாமானிய புத்தி, சாமானிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய சத் பிரம்மா இத மாதிரி சப்தங்கள், தத்வந்தர பிரமகதஸ்ய சிவா திவாதா, சிவன் ருத்ரன் கிரண்ய கர்ப்பன் இந்திரன் சக்தி இத மாதிரி சப்தங்கள்லாம் தத்துவாந்தரங்களை சொல்லிடும், அவர தத்துவத்தை பரதத்துவம் மாதிரி சொல்லிட்டு போயிடும். அந்த சப்தங்கள் அது அத்தனையுமே நாராயணே தைகரீஷ பகந்தியானியம், நாராயணன உன்னிடத்திலேயே எல்லாம், வேற எங்கேயுமே அர்த்தம் வராது. சத்து அப்படின்னு எப்பொழுதும் நிர்விகார சுரூபன் நீந்தான்,
பிரம்மம் அப்படின்னா எப்பொழுதுமே பிரகத்வம் பிரம்மணத்துவம் எல்லாத்தோட சேர்ந்து இருக்கிறவன் நீ தான். ஆத்மா அப்படின்னா நீ தான் சர்வாத்மனா வியாபித்து இருக்கிறவன். ஆகாசம்னா எப்பொழுதும் பிரகாசிக்கிறவன் நீ தான். எல்லாத்மா சிவன்னா எப்பொழுதும் மங்களகரமானவன் நீ தான். இரண்ய கர்ப்பன் நீ தான், எல்லாம் நீ தான். இந்திரன் இது ஐஸ்வர்ய பரமேஸ்வரன், பரமேஸ்வரியத்தை உடையவன் நீ தான். பிராட்டியோட சேர்ந்தவன் அப்போ இப்படி எல்லா சப்தங்களும் உங்ககிட்ட தான். அன்வர்த்தவர்த்தி பரிகல்பிதமை கிரகண்யம் அப்படிங்கிறது சுவாமி அன்வர்த்தமா எடுக்கும். ஒவ்வொரு சப்தத்தினுடைய அர்த்தம் உங்ககிட்ட உண்டிதான், சரியான அர்த்தத்தை அடைஞ்சுதான் இருக்கு. ஆதலால் நாராயணோகவை ஏகோகவை நாராயண ஆசீத் அப்படின்னு சொல்றது வாழ்க்கை. அதனால எம்பெருமானே எப்பொழுதும் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தமாச்சு. இத்தியாதிரோ பரம்பிரம்ம பிரகிருத்தியைவ ஜெகத் வியாபார ஸ்ரூயதே, அவன் மாத்திரம்தான் ஜெகத் வியாபாரத்தை தான் பண்றவனாக அவன் விஷயமா தான் இங்க எல்லாம் படிக்கப்பட்டிருக்கு, ஓதப்பட்டிருக்கு. மற்றபடி இந்த ஜீவராசிகள் யாருமே சொல்லப்படல. தத்திர தத்திர பிரகரணே என்ன முக்தசிய சந்நிதிருப்பி அஸ்தி, முக்தனுடைய பக்கம் கூட வரல, முக்தன் வந்து பக்கத்துல கூட வரல. சந்நிதினா பக்கம், இந்த ஜெகத் சிருஷ்டி விஷயம்லாம் இருக்கு அதுல பக்கத்துல கூட அவன் வரல, அவனுக்கு அது கிடையாது. அது இல்ல சந்நிதிருப்பி ந முக்தசிய சந்நிதிருப்பி அஸ்தி, முக்தனுக்கு சந்நிதி கூட இல்ல, பக்கத்துல இருக்கிறது கூட இல்ல. அத ஜெகன் நியமன ரூப துராவர்ஜம், துரா துரானாக இந்த மாதிரி அந்த இதை வச்சுக்கிறது அது இல்லாதது. என்னது அப்படின்னா என்னதான் இருக்கு, பிரம்மணா விபஸ்திதா ச ஏகோ பிரம்மண ஆனந்த ஸ்ரோத்ரியஸ்ய ச காமஹதஸ்ய. காமஹதன் இல்ல அகாமஹதன், அதாவது மற்ற நம் காமங்களிலிருந்து விடுபட்டவன் இவன். மற்ற காமங்கள் மற்ற காமங்கள்லாம் இருக்கு பாருங்க, அதிலிருந்து விடுபட்டவன், அதனால அடிக்கப்பட்டவன் இல்ல. பிரம்மத்தை தவிர்த்து வேற எத்தையுமே விரும்பாத பிரமை காந்தியவன். அப்படிப்பட்ட உத்தமமான முக்தாத்மா அவன் என்ன பண்றான் தெரியுமா, பிரம்மண ஆனந்த, பிரம்மத்தினுடைய ஆனந்தத்தை தான் அனுபவிக்கிறான். அந்த மாதிரி சர்வான் காமான் சக பிரம்மண அஸ்னுதே, பிரம்மத்தையும் அனுபவிக்கிறான், திவ்யாத்மஸ்வரூபத்தை பிரம்மத்தினுடைய திருக்கல்யாண குணங்களையும் அனுபவிக்கிறான். அந்த மாதிரி அந்த அனுபவம் இருக்கே போகம், அதுதான் இங்க சொல்லப்படுறது. அதனால இது அனவதிக அதிசய ஆனந்த பிரம்மானுபவே முக்தஸ்ய சாமியம், அனவதிகமான பிரம்ம ஆனந்தம் அந்த அனுபவிக்கிறது இருக்குதே அதுல உண்டிதான் சாமியம். ஏன்னா பிரம்ம எப்படி இருக்கு தெரியுமா, பிரம்மஹி ஸ்வஸ்ய பரஸ்யத்த அனுபூயமானம், பிரம்மம் தன்னதையும் அனுபவிக்கிறது பொறுத்தியாராலையும் அனுபவிக்கூடதா இருக்குது, அனுபூயமானம் அவிசேஷன அனவதிகாசிய ஆனந்தம் பவதி, தானும் தன் திருக்கல்யாண குணங்களை அனுபவிக்கிறது. அதே மாதிரி பொறுத்தியாரையும் அனுபவிக்க விடுறது அது, அதனுடைய மனசு எப்படிப்பட்டது, விசாலமான இது சத்தியசங்கல்பன், அல்பமானது விஷ்காரமே கிடையாது அவனுக்கு, அதனால ஆனந்தமா அனுபவிக்கிறான். அதனால அதிசய ஆனந்தம் பவதி, ஏன்னா ஆனந்த ஸ்வரூபத்துவ அவிசேஷ, அவனுக்கு எல்லாமே ஆனந்தம் தானே. ஆனந்தம்ன்றது கூட ஞானத்தினுடைய ஒரு நிலைதான். ஞானம் ஞானம் சொல்லிச்சு ஜீவனுக்கு மட்டும் வரும், பரமாத்மாவுக்கு சொல்லிச்சு ஆனந்த ஆனந்தம் வரும், ஆனந்த ஆனந்தம் வரும் பரமாத்மா. அவனுக்கு என்ன எல்லாமே ஆனந்தமயம். நம்ம திருவயானுடையான ஆனந்த நிலைய விமானத்துல எழுந்துள்ள இருக்க பரமபோக ஆனந்தம், அங்க அந்த ஆனந்தத்தை ஆனந்த நிலைய விமானத்தை பார்த்தாலே மனசுக்கு ஒரு சந்தோஷம் வரானே, உள்ள போயிட்டா எப்படி இருந்தது. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விசேஷம், நம்ம திருவயானுடையானுக்கு அப்படிப்பட்ட ஆனந்தம். ஏன்னா ஆனந்த நிலையத்துல இருக்கான், அவன் இருக்கிறவாலையும் ஆனந்தப்படுத்துறான், தானும் ஆனந்தமா இருக்கான், தன்னுடைய ஆனந்தத்தை அனுபவிக்க வைக்கிறான். அதனால அப்படிப்பட்ட பிரம்மம் இது. அதனால சூத்திரம் அப்படி வியாக்கியாதம், சூத்திரம் கூட இங்க வியாக்கியானம் பண்ணப்பட்டது. இந்த முக்தனுடைய ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது, ஈஸ்வர அனுபவம்ன்றது அப்படின்னா ஜெகத் வியாபார வர்ஜம், ஜெகத் சிருஷ்டியாதிகள்னா தவிர்த்தது. ஏன்னா பிரகரணா சிருஷ்டி பிரகரணத்துல பகவான் தான் சொல்லப்படுறான், அசன்னிகிதத்துவத்தை முக்தனுக்கு சந்நிதியே கிடையாது, த
சந்நிகிதம்னா பக்கத்துல இருக்கிறது. அசன்னிகிதம்னாக்கா பக்கத்திலேயே அவன் இல்ல, அங்க ஓதப்படவே இல்லை, வேதத்துல எங்கேயுமே சொல்லப்படல. அதனால அவனுக்கு எதுவும் பகவானுடைய அனுபவத்தை வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னது. உடனே அவன் பூர்வபக்ஷி இப்ப கேள்வி கேக்கலாம், இது எப்படி நீ வந்து சொல்ல முடியும், அங்க சில வாக்கியங்கள் இருக்குது, அங்க என்ன சொல்றது அப்படின்னு சொன்னாக்க, இமான் லோகான் காமானி காமரோக்கியன சஞ்சரன் அப்படின்னு சொல்றது. சஸ்வராட் பவதி சத்ய சர்வேஷு லோகேஷு காமச்சாரோ பவதி அப்படின்னா வாக்கியம் இருக்கு. அனைத்து லோகங்கள்லயும் அவன் சொந்தமா இஷ்டத்துக்கு சஞ்சாரம் பண்றான். அந்த மாதிரி எல்லா காமத்தையும் அனுபவிக்கிறவனாக இந்த லோகங்கள்லாம் இஷ்டத்துக்கு சஞ்சாரம் பண்றான். ஸ்வராட் பவதி சுதந்திரனா இருக்கான் அப்படின்னா உபநாட்ட சொல்லிடுத்து. இதெல்லாம் வந்து ஜெகத் வியாபாரம் கூட உபதேசம் இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டா அது தவறு. அந்த மாதிரி கிடையவே கிடையாது இங்க. ஏன் அப்படின்னாக்க, இது வந்து ஆதிகாரிக மண்டலத்தோடு இப்போ பின்னாடி ஒரு வார்த்தை சொன்னோம், இந்த சந்தேகத்தை காமிச்ச அருள்யோ அதுல என்ன கேட்டார், மகாவிபூதி ரூப பர அப்படின்னா அங்க இருக்குது. அதுக்கு சொல்லச்சே இது காரணமாக தான் சாதிச்சிருக்கார் பாஷ்யக்காரர் அப்படின்னு சொன்னோம். இப்ப இதான் சுவாரஸ்யம் இங்க. இப்ப என்னன்னா, இது வந்து இவன் வந்து என்னத்தை அனுபவிப்பான், நித்திய விபூதி அனுபவிப்பான், பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களை அனுபவிக்கிறான், பெருமாளுடைய திவ்யாத்ம சுரூபத்தை அனுபவிக்கிறான், அது சரி. அதன் பிறகு இவன் ஆசைப்பட்டான்னு வச்சுக்கோங்க, இவன் ஆசைப்பட்டான்னாக்க இந்த லீலா விபூதி கோல்வியும் இந்த பிரகிருதி மண்டலம், பிரகிருதி மண்டலத்தை கூட எம்பெருமானுடைய லீலா விபூதி அப்படின்னுட்டு சந்தோஷமா அதை அனுபவிப்பான். அவ்வளவுதான், லீலா விபூதியை அனுபவிப்பான், கர்ம விஷயம் அனுபவிக்க மாட்டான். லீலா விபூதியா அனுபவிக்கிறான். இஷ்டர் அப்ப எப்படி இருந்தது பத்த திசையில, நான் இஷ்டப்படி பிறக்க முடியுமான்னா, என்ன நவத்து மோஷக்கதே நரக கர்ப்பவாசாதிக்கம், என்ன நான் இஷ்டப்பட்டா பிறந்தேன், இப்போ எங்க தாயார் தோப்பனாருக்கு நான் பிறந்தேன், பிராமண குணத்துல பிறந்தேன், ஐயாவா சுவாமியுடைய சிஷ்யன், ஆண்டவனுடைய சிஷ்யன், தாசாச்சார சுவாமியுடைய சிஷ்யன், பெரிய மகான்களுடைய சம்பந்தம், இதெல்லாம் ஏன் இஷ்டப்படியா நடந்தது, எதுவுமே ஏன் இஷ்டப்படி நடக்கல, எல்லாம் என்னுடைய புண்ணிய பாப ரூபமான கர்ம சம்பந்தத்தினால நடந்தது. நம்ம எல்லாருக்கும் அப்படிதான், அத மாதிரி இருக்கு. ஆதரனால நம்ம கர்ம விஷயால இங்க மாட்டின் முழிக்கிறோம், அதனால நமக்கு சுதந்திரம் இல்லை. அதே முக்தி திசையில் எப்படின்னாக்க, ஸ்வராட் பவதி அகர்ம விஷயமா மாறி இருக்கும். அதனால அவன் எங்கெங்கெல்லாம் போனமோ அங்கெல்லாம் சுதந்திரமா சந்தோஷமா போய் பார்க்கிறான். அந்த போகங்களை கூட அவன் லீலா விபூதியா அனுபவிப்பான். நம்ம நம்ம ஆழ்வார் ஆச்சாரியாலாம் நாம சொல்றோம், அவன் எல்லாருமே எப்படி பெற்றவ, இந்த மாதிரி நித்தசூரிகள் தான், அவன்லாம் நமக்கோசரம் இங்க எழுந்துருடி நம்மளை அனுகிரகிக்கிறா. அதனால அந்த விசேஷங்கள் இதெல்லாம், அதனால அவன் இஷ்டப்பட்டு வரான். அது எப்படின்னா, அந்த அதிகாரம் சத்தியலோகம் இந்திரலோகம் இத மாதிரிலாம் இருக்கு, இந்த லோகங்கள்லாம் அதிகாரிகள் எல்லாம் இருக்கா, அந்தந்த லோகத்துக்கு அதிகாரிகள், அவளுடைய மண்டலங்கள் லோகங்கள், அங்க இருக்கக்கூடிய போகங்கள், அதை அனுபவிக்கிறதுக்கு அவ இஷ்டப்பட்டு வரா, இதெல்லாம் நம்ம பெருமானுடைய லீலா விபூதி அப்படின்னு சொல்லிட்டு அவ அனுபவிக்க வரா. அததான் இங்க சொல்றதே தவிர்த்து இதுல என்ன இருக்கு, காமச்சாரோ பௌத்தின்னு தான் இருக்குது, இஷ்டத்துக்கு வந்துட்டு போறான்னு இருக்கே தவிர்த்து இஷ்டத்துக்கு சிருஷ்டிக்கிறான்னா இல்ல, இங்க இஷ்டத்துக்கு சிருஷ்டிக்கிறான்னா இங்க இல்ல, அதனால இது அன்வயிக்கவே அன்வயிக்காது அப்படின்னு இங்க சொல்ற பாருங்க. பிரத்யக்ஷோபதேசாதி நேர்ஜேன ஆதிகாரிக மண்டல சோக்தே பிரத்யக்ஷோபதேசா, பிரத்யக்ஷமா ஸ்ருதி சொல்றதே இது ஆக்ஷேப இது, இது பிரத்யக்ஷோபதேசாதிசேன்ன, பிரத்யக்ஷமாக உபதேசம் பண்றது ஸ்ருதி, பிரத்யக்ஷோபதேசாதிசேன்ன இல்ல ஆதிகாரிக மண்டல சூக்தே, ஆதிகாரிகள் அதிகாரி அதிகாரிகள் இருக்காரு, அவருடைய லோகங்கள் அந்த லோகத்தில் இருக்கக்கூடிய
போகங்கள், அந்த போகங்கள் எல்லாம் இவா இஷ்டப்பட்டு அனுபவிக்கிறா அப்படின்னு சொல்றது. பிரத்யக்ஷம் ஸ்ருதி, பிரத்யக்ஷம்னா ஸ்ருதி நேர சொல்றது. ஸ்மிருதினா வந்து இதுதான், அது நினைச்சு நினைச்சு சொல்றது தானே. ரிஷிகள்லாம் வேதத்தை சாட்சாத்கரிச்சு அதை ஸ்மரிக்கிறா, அதனால ஸ்மிருதின்னு பேர். அனுமானம் பின்னாடி வரப்போறது. அதனால அந்த விஷயம் இது. அதனால பிரத்யக்ஷம்னா ஸ்ருதி. சத்ய சர்வேஷு லோகேஷு காமச்சாரோ பவதி, அனைத்து லோகங்கள்லயும் இவன் இஷ்டப்படி சஞ்சரிக்கிறான் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி இமான் லோகான் காமான்னி காமரூக்கியன சஞ்சரன், இமான் லோகான் இந்த லோகங்களை காமான்னி காமங்களை அனுபவிக்கிறவனாக காமரூபி அனுசஞ்சரன். அவன் இஷ்டத்துக்கு ரூபத்தை எடுத்துக்கிறான், ரூபத்தை எடுத்துட்டு சஞ்சாரம் பண்றான் அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. இத்தியாதி ஸ்ருத்தியா முக்தஸ்ய ஜெகத் வியாபாரோபதேசாத், முக்தனுடைய ஜெகத் வியாபாரம் கூட இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால முக்தனுக்கு வந்து ஜெகத் சிருஷ்டியாதிகள்லாம் கூட உண்டு அப்படின்னு சொன்னா இது சரி தன்னை, அது தவறு. ஆதிகாரிக மண்டல ஸ்தோக்தி, ஆதிகாரிகாக பரமபுருஷேன லோக நியமன அதிகாரியே நியுக்தாக ஹிரண்ய கர்ப்பாதி. சத்தியலோகத்துக்கு சதுர்முக பிரம்மா, யமலோகத்துக்கு யமன், இந்திரலோக சொர்க்கலோகத்துக்கு இந்திரன். இந்த மாதிரி அந்தந்த லோகத்துல நியமிக்கிறதுக்கோசரம் எம்பெருமானால நியமிக்கப்பட்டவர்கள்தான். அப்படி நியமனம் அந்த பகவானுடைய நியமனத்துக்கு அனுகுணமா அங்கெல்லாம் அவ வேலை செய்யற அதிகாரிகள் அவ்வளவுதான். அதனால லோக நியமன அதிகாரியே நியுக்தா, நியமிக்கப்பட்ட ஹிரண்யகர்ப்பாதியாக, ஹிரண்யகர்ப்பன் முதலானவாள் தான். மண்டலானி, மண்டலம்னா என்ன அர்த்தம், தேஷாம் லோகா, அவர்களுடைய லோகங்கள். சத்தியலோகம் எத்தனை லோகம் இருக்கு, அத்தனை லோகங்கள். சஸ்த போகேஷு, சஸ்த அங்க இருக்கிற போகேஷு போகங்கள்ல, முக்தசிய எது இச்சா வர்த்ததே, முக்தன் பெருமாளை விட்டு திரும்பி வரவே மாட்டான், சொல்ல போற நாவர்த்தி சப்தாது நாவர்த்தி சப்தாதுன்னு. ஆனா அவனுக்கு கணக்க அதெல்லாம் கூட பகவத் விபூதியா அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான்னாக்க இச்சா வர்த்ததே தத்திர தத்திர யதா காமம், அங்கங்க யதா காமம், அவன் இஷ்ட பிரகாரம் பரமபுருஷ அனுகிரகேன, எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால வர்த்தமான இருக்கான். இப்ப எம்பெருமான் வந்து அவன் அனுகிரகிக்கிறான், அதனால அவன் நிம்மதியா இருக்கான். ஆகவே தத்தஸ்தான் போகான் புங்கே, அங்கங்க இருக்கக்கூடிய போகங்களை அனுபவிக்கிறான், புங்கே அனுபவிக்கிறான். எதி தயா ஸ்ருத்தியா உக்தே, நீ சொன்ன ஸ்ருதியினால அதுதான் சொல்லப்படுறது. அது எப்படி நீ சொல்ற, சிருஷ்டி எல்லாம் இல்லையா அப்படின்னா அங்க என்ன வாக்கியம் இருக்கு தெரியுமா, காமாணி காமச்சாரோ பவதி அப்படின்னா இருக்குது. அனுபவிக்கிறான் காமங்களை, அனுபவிக்கிறான் இஷ்டத்துக்கு சஞ்சாரம் பண்றான், அவ்வளவுதான் இருக்கு. இஷ்டத்துக்கு சிருஷ்டிக்கிறான்னு ஒரு வார்த்தை இருக்குதோ அங்க, அத மாதிரி ஒரு வாக்கியம் கூட இல்லையே. இல்லாத வாக்கியத்தை நீ எதுக்கு கல்பிக்கணும், அது இல்லை. அதனால இதுஹி ஸ்ருயதே, நியுங்க இது நியமனம் பண்றான், ஜெகத்தெல்லாம் சிருஷ்டிச்சு நியமனம் பண்றான் அப்படின்னா இல்லவே இல்லை. அதனால வெறும் காம போகங்கள் அதை லீ பெருமானுடைய லீலா பூஜையா நினைச்சுண்டு அனுபவிக்கணும். நமக்கே அது மாதிரிதான் உண்டு. இந்த பத்ர திசையில கூட நம்ம எப்படி அனுபவிக்கணும், எதை ஆசைப்பட்டு சாப்பிடுறோம், எத்தனையோ வஸ்துக்களை எதை சாப்பிட்டாலும் சரி எனக்கு பிடிச்சிருக்குன்னு சாப்பிடக்கூடாது. பெருமானுக்கு திருவுள்ளம், இங்க பெருமாள் அம்சேஞ்சாருது, பெருமாள் திருவுள்ளம், பெருமாள் திருவுள்ளம். சுவாமிக்கு ஏதாவது வாங்கிட்டு போனா போறோம், ஆப்பிள் ஒரு வாட்டி வாங்கிட்டு போயிட்டோம், சுவாமி என்ன சாச்சியா தெரியுமா, இங்க பெருமாள் அம்சையறது இல்லையே எதுக்கு இதை வந்து வாங்கிட்டு வந்தீங்கோ அப்படின்னே கேட்டாரு. காசு கொடுத்து வாங்கிட்டு வரீங்கோ, இங்க பெருமாள் அம்சையறது இல்ல எதுக்கு வாங்கிட்டு வரீங்கன்னு சுவாமி கேட்டாரு. ஏன்னா பெருமாள் அம்சையில அங்க சுவாமி திருவுள்ள ஒப்பில்ல, பெருமாள் சுவாமி அம்சையறது இல்ல, அது பெருமாள் அம்சையறது இல்லையே அப்படின்னு தான் சொல்லுவார். இதுதான் கிரமம். என்ன நம்ம ஏற்கனவே சொல்றோம், தாத்தையான்னு கேட்கக்கூடாது. அந்தரியாமி ஆராதனை எடுத்தா, பெருமாள் ஆராதனை எடுத்தா, யாரையாவது சாப்பிட கூப்பிட்டா இங்கே சாப்பிடு அப்படின்னு சொல்லக்கூடாது. பெருமாள் திருவாராதனம்
நம்மாதிரியே ஆகட்டும், பெருமாள் அந்தரியாம யாராகணும் இங்கேயே ஆகட்டும், பெருமாள் அணியாகும் இங்கேயே ஆகட்டும், அணியாகணும்னா போஜனம் சாப்பிடுறது, இதெல்லாம் ஆத்திரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றது. அதனால இந்த மாதிரி பெருமாளுடைய விபூதியா நினைச்சிட்டு தான் அனுபவிக்கணும், பகவத் பிரசாதமாக சாப்பிடணும் எல்லாத்தையும். எனக்கு பிடிக்கும்னு சாப்பிடுறது இல்ல, பகவான் பகவானுடைய பிரசாதம் அது. அந்த மாதிரி பார்த்தோன்னா எதுவுமே தோஷம் கிடையாது. அதனாலதான் சாத்விக தியாகம் நம்ம பண்ணிருக்கோம். அதனால இந்த கேள்வியே வராதுன்னு சாப்பிட்டாரு. அதுக்கு மேல இவன் ஒரு கேள்வி கேட்கிறா, சரி நீ சொல்றத ஒத்துக்கிறோம், இவன் வந்து இந்த யதேஷ்டம் சஞ்சாரம் பண்றான், ஆனால் யதேஷ்டம் சஞ்சாரம் பண்றதுன்றது எப்படி ஒத்துக்கிறது, இது என்ன லோகம், இது இந்த சத்தியலோகம் சொர்க்கலோகம் இந்த பூமி பூலோகம் இதெல்லாம் என்னது, இது விகாரத்தோடு கூடினது தானே, ஹேயம் தானே, இதுல இதுல வந்து உத்தமமானது என்ன இருக்கு சொல்லுங்க, எதுவுமே இல்லையே, எல்லாம் ஹேயம் தான் இருக்கு, எல்லாம் நீச்சமானது, என கர்ம விஷயம் கர்ம பூமி இதெல்லாம். இந்த கர்ம பூமியில போய் நமக்கு வந்து இது ஒசந்தது அப்படின்னு அவன் எப்படி இங்க வருவான், அதனால இங்க வர்றது எப்படி உச்சிதம் ஆகும், அவனுக்கு இஷ்டமே இருந்தா கூட சரி, அது எப்படி முக்தனுக்கு இது போகமா இருக்குமா, முக்தனுக்கு எப்படிப்பட்ட போகம் வேணும், பரமாத்மாவனுடைய அனுபவம் தானே வேணும், இங்கெல்லாம் வரலாமா அப்படின்னு கேள்வி வருது. உற்பத்தியாதி விகாரவர்த்தி உற்பத்தி ஆபிரம்ம பவுனால் லோகா புனராவர்த்தினோர்ஜுன அப்படிங்கிறார் பெருமாள். அதனால எல்லாமே பின்னாடி சொல்ல போறாரு கடைசி சூத்திரத்து வியாக்கியானத்துல. அதனால எல்லா லோகங்களும் திரும்ப திரும்ப அழிதல், அழுகி போறது திரும்ப சிருஷ்டி ஆறுது, அதனால விகாரத்தோடு கூறினது தானே, உற்பத்தியாதி விகாரவர்த்தி விகாரத்தோடு கூறினது, உற்பத்தி நாசம் ஸ்திதி இதோட இருக்கிறது. ஹேயமிஸ்ரஹா ஹேயமிஸ்ரம் ஹேயத்தோடு சேர்ந்தது எல்லாம் நமக்கு உபாதையும் இல்லை. ஹேயமிஸ்ரஹா அத்தியல்பஸ்த அல்பமான சுகம் இதெல்லாம் கதன் முக்தஸ்ய போகபோதி, என்ன முதல்ல ஆரம்பம், இது வந்து கர்மாவனால வர்ற பலன் எல்லாம் அல்பமாவும் அஸ்திரமாவும் இருக்குது, அதனால எனக்கு எப்படி இருக்கணும், அனந்த பலமா இருக்கணும், ஸ்திரமான பலமா இருக்கணும் தானே பிரவர்த்திச்சான், அதனால பிரம்மந்தான் அனந்தமானது, பிரம்மந்தான் ஸ்திரமானது, அதனால அந்த பிரம்மானுபூதி அனுபவிக்கிறது தானே விசேஷம், அதை விட்டுட்டு இந்த எதை இவன் ஆசைப்படலையோ அதுவே இவன் ஆசைப்படுவான் அனுபவிப்பான்னு சொன்னா சரியா, கதம் முக்தஸ்ய போகபவதி எதிச்சாதக சர்வேஷ லோகேஷு காமச்சாரக வச்சதே, அவனுடைய இச்சையினால இந்த இதெல்லாம் அனுபவிக்கணும்னு அவன் ஆசைப்பட்டான்னாக்க எல்லா லோகத்திலையும் இஷ்டத்துக்கு சஞ்சரிச்சு இஷ்டத்துக்கு அனுபவிப்பான்னு நீ சொல்றியே, ஸ்துதிக்கு அர்த்தம் முக்தனுக்கு இது போய் பொருந்துமா, அது எப்படி வரும் அப்படின்னு கேள்வி. அதுக்கு பதில் அப்படி இல்லை, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம், இதே உபயலிங்காதிகள் ஒரு விஷயம் சொல்றோம் என்ன அப்படின்னாக்கா, யாரு கர்ம விஷயாலோ அவளுக்குதான் இது துக்கம் இது சுகம்னு இந்த பிரபஞ்சத்துல தெரியுது, யாரு கர்ம விஷயாலோ அவளுக்குதான் இது துக்கம் இது சுகம் அப்படின்னு தெரியுது. இந்த கர்ம விஷயத்துல யாருக்கு இல்லையோ அவளுக்கு இது துக்கமானது இது சுகமானது அப்படின்னா தெரியவே தெரியாது. ஏன்னா நம்மளே லோகத்துல பாக்குறோம், சின்ன வயசுல ஒரு குழந்தை பிறக்கிறது எத்த பார்த்தாலும் பயப்படுறது, கொஞ்சம் கொஞ்சமா வளர்றது இளைஞன் ஆயிட்டா சில விஷயங்களை பயப்படுவான் சில விஷயங்களை பயப்படவே மாட்டான். அது மட்டும் இல்ல, நமக்கு விஷய சுகத்துல இறங்கிட்டோம்னாக்க இது எனக்கு பிடிக்கும் இது எனக்கு பிடிக்காது அப்படி அப்படின்லாம் இருக்கும். அதே ஒரு பக்குவ வயசு வந்ததுன்னு போங்க, ஞானமும் நமக்கு பக்குவ திசையை அறிஞ்சிருச்சோம்னாக்க அப்ப நமக்கு என்ன ஆகும்னாக்க, எதை பார்த்தாலும் என்ன பெரிய விஷயம் இருக்கு, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் என்ன பெரிய கஷ்டம், இதெல்லாம் என்ன பெரிய சுகம் அப்படின்னு நமக்கு தோன்றது. இது ஏன் தோணித்து, ஒரு பக்குவமான மனதனுடைய நிலை,
பக்குவமான மனத நிலை வந்துருந்தா, மெச்சூரிட்டி வந்துருக்குனாக்க நம்ம நமக்கே தெரியறது இது சுகம் இல்லை, இது துக்கம் இல்லை, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சின்ன வயசுல பண்டிகை வருதுனாக்க ரசிச்சு ரசிச்சு அனுபவிச்சுட்டு இருக்கும். நாளைக்கு ஆடி பண்டிகை, தட்சிணாயன பண்ணிக்காலும் அந்த காலத்துல எங்க அம்மா தேங்காய் பால் பண்ணுவா, அது பண்ணுவா, இது பண்ணுவான்னா அப்படி ஆசைப்பட்டிருக்கோம். இப்ப நாளைக்கு அது இருக்கு, அந்த எண்ணமே இல்லை, எண்ணமே இல்லை. ஏதோ நாளைக்கு புறவாளாரும் தர்ப்பணம் பண்ண போறோம், அந்த கிரமத்துலதான் மனது போயிட்டு இருக்கும். மத்தபடி ஒரு பக்குவ தசை வருதோ இல்லையோ, இதுதான், இது வந்து நமக்கே அப்படி இருக்கு. அதே ஒரு முக்தனா போயிட்டான்னாக்க எதை பார்த்தாலும் இது பகவானுடைய விபூதியா தான் உனக்கு தெரியுது. விபூதியா தெரியச்ச எதுவுமே ஹேயம் இல்லை, பகவான் சிருஷ்டிச்சத எதுவுமே ஹேயம் இல்லை. ஒரு புஷ்பம் இருக்கு, அந்த புஷ்பத்தை என் கிரகணி வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்ன ஆசை வருது, ஒரு காம விகாரங்கள் வருது. என் பொண்ணு வச்சுருந்தான்னு வச்சுக்கோங்க, என் பொண்ணு வச்சிருந்தத பார்த்தனாக்க பாசம் அப்படியே கொட்டுறது. என் பேத்தி வச்சிருந்தான்னாக்க வாத்சல்யம் அப்படி தெரிகிறது. இது வந்து அந்த புஷ்பத்தை பத்தி இப்படி ஒரு சிந்தனை வருது. அதே புஷ்பத்தை ஒருத்தர் பரமபிடிச்சுடுற, அவருக்கு அந்த புஷ்பத்தை சாத்தினான்னாக்க மனசு கஷ்டப்படுறது. இனி வரையும் நம்ம கஷ்டப்படுகின்ற தேரு, இவர் பரமபிடிச்சாரு, இந்த ஒரே புஷ்பம் தான். அந்த ஒரு புஷ்பம் பெருமாள் சாத்தின்றிருக்கே ஒரு அழகு, கிரகணியை வச்சுக்கிட்டே ஒரு அழகு, குழந்தைகள் வச்சுக்கிட்டே ஒரு அழகு, பேரன் பேத்துகள் வச்சுக்கிட்டே ஒரு அழகு. அதே ஒரு இறந்து போன பிணம் பிரேதம், அதுக்கு போடுற சமயத்துல அதனுடைய மனோபாவம் வேறையா போயிடும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னாக்க இந்த லௌகிக விஷயங்களை விஷயமா பார்க்கறது, விஷய சுகமா பார்க்கறது. அப்படி பார்க்கறதே இதனுடைய எண்ணங்கள்லாம் மாறி 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 போயிடும். ஆனால் எல்லாமே பகவானுடைய இது, பகவானுடைய விபூதிகள்னு பார்த்தோம்னாக்க எல்லாமே ஆனந்தமா போயிடும், ஆனந்தமா போயிடும். நீங்க கோயில்ல போறோம், நம்ம பெருமாள் சேவிச்ச நான் ஒண்டிதான் சேவிக்கணும், வேற யாரும் சேவிக்கூடாது, எல்லாரும் தள்ளி விட்டுட்டு சேவிக்கிறோம். எல்லாரையும் கையை பிடிச்சிருந்து வரும் பெருமாள் நல்லா சேவாரு, நீனும் சேவிக்கும், நானும் சேவிக்கிறேன், அவரும் சேவிக்கட்டும் அப்படின்னு சேவிச்சோம்னாக்க அதனுடைய மகத்தம் எவ்வளவு. இதை அனுபவிச்சுட்டு இருக்கோம் நாமும், நம்ம ஒருத்தர் தள்ளி விட்டு நம்ம சேவிச்சோம் அவன் நம்மளை தள்ளுவான். அதனால என்னாகும், பரஸ்பரம் இன்னைக்கு பரஸ்பர நிர்ணயம், ஆணிகளுடன் எனக்கு காஞ்சிபுரம் போக முடியல, போயிருந்தா அற்புதமாக இடத்தை போனோம்னா இருக்கும். அதை வீடியோவில் பார்த்து ஆச்சரியப்பட்டோம், அற்புதமா அதான் தனி அழகுதான். அந்த சமயத்தில் அத்தனை சேவிஷ்ணாலும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்றதோ வரதா வரதான்னு சொல்றதோ ஏதோ ஒன்று திருண்டு தெரிவிக்கிறாளோ எவ்வளவு நன்னா இருக்கு. இதெல்லாம் பகவத் பூதியா பார்க்கறதேதான் ஆனந்தமா இருக்கு. அதனால இதெல்லாம் விகாரமே கிடையாது. யாருக்கு விகாரம், யாரு கர்ம விஷயனா இருக்கானோ எல்லாத்தையுமே இந்த கர்ம சம்பந்தப்பட்டே பார்க்கிறான், விஷய சுகமாவே பார்க்கிறானோ அவனுக்கு இப்படிதான் இருக்கும், எல்லாம் விசாரமாக்களாதான் இருக்கு. அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, எங்க மாமனார் சுவாமி சொல்லுவார், பெருமாள் பிரசாதன் விஷத்தை கொடுத்தா கூட நான் சாப்பிடுவேன் அப்படின்னு. ஏன்னா அவளுக்கு விஷத்தை கொடுத்தா கூட அதான் என்ன விஷத்தை யாராவது தரப்போறாள்னா நன்னா இருக்கோ நன்னா இல்லையோ, பெருமாள் பிரசாதம் எல்லை போட்டா அது நீத்தக்கூடாது. எங்க மாமனார் இலையில இத்தனை வருஷம், நான் வந்து 31 வருஷம் அவரோட கல்யாணம் ஆகி பார்த்துருக்கோம், 30-31 வருஷம். அதுல இலையில அவர் நீத்தினதா எதுவுமே கிடையாது பார்த்து. ஏன் அப்படின்னாக்க பிரமாணம் செஞ்சதை தூர போட்டான்னா அதை அலட்சியப்படுத்துறதா, உபேட்சை பண்ணக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது. ஏன்னா பகவத் பிரசாதம் அது, அதுல இன்னொரு விஷயம், நாங்களாம் கஷ்டப்பட்டோம், கஷ்டப்பட்டதுனால எதையும் எரியக்கூடாது, எதை போட்டாலும் சாப்பிடணும், அப்படிதான் வளர்த்து விட்டா பெரியவா, அதுவும் இருக்கு. அதோட கூட இது ஒண்ணு இருக்கு, இது பக்குவமா இருக்கிற வாழ்க்கு தெரியும், பெருமாளாராயணம் பண்ற வாழ்க்கு, பெருமாள் சேர்ந்த வாழ்க்கு, இது பெருமாள் பிரசாதம் எரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எங்க மாமனார் செய்வர் இதெல்லாம் பகவத் பிரசாதம்னு. அதனால பகவத் விபூதியா பார்க்கச்ச அது தோஷமற்றது. அதே நமக்கு நம்மளுடையது இந்த அல்ப விஷயங்கள் அத மாதிரினா பார்த்தோம்னாக்க விகாரங்கள் தான். அதனால அது சொல்ற இங்க சாய்க்கிற உற்பத்தியாதி விகார வர்த்தி ஹேய மிஸ்ரா
அத்தியல்பச்ச கதம் முக்தஸ்ய போகோ பவதி. கேள்வி கேட்கிறார், எது இச்சா எது இச்சாதா சர்வேஷு லோகேஷோ காமச்சார உச்சதை இத்யத்ராஹ அப்படின்னு கேள்வி வந்தா அதற்கு சமாதானம், விகார அவர்த்திச்ச ததாஹிஸ்திதிமாக ச அப்படின்றதுனால அவதாரணம், அதாவது உறுதிப்பட சொல்றது. விகார அவர்த்திச்ச, விகாரத்துல இல்லாதது, விகார விகாரே ந வர்த்ததே உற்பத்தியாதி விகாரே. பாருங்க சசப்தா அவதாரணி, உற்பத்தியாதி விகாரேஷு ந வர்த்ததே. உற்பத்தி இருத்தல் ஸ்திதி நாசம் இந்த விகாரங்கள்ல இல்ல இல்லாதது எதுவோ அது விகார அவர்த்தி, விகாரமற்றதுன்னு அர்த்தம். எது அது? பரம்பிரம்மைவ, பரபிரம்மன் தான் அது, பரபிரம்மன் தான். நிர்தூந்த நிகழ விகாரம் ஒரு நிகிலம் சகலம் சொல்ல நிகிலம் துளி மீதியே கிடையாது, ஒரு விகாரம் கூட கிடையாது பெருமானுக்கு. நிர்தூத நிகழ விகாரம் நிகழஹேய பிரத்தினிக்க கல்யாணிக்கு தானம், ஒரு ஹேயம் கூட கிடையாது, அப்படிப்பட்ட கல்யாண குணங்களே உடையது, மங்களகரமானது. நர்தசியானந்தம் பரபிரம்ம, அந்த பரபிரம்மமானது ச விபூதி, அது நித்திய விபூதி விஜயாபூதி ரெண்டு விபூதியோட கூடினது, அதுதான் போக விபூதின்றார். அதனால சகல கல்யாண குணம் முக்தஸ்ய போக்கியம், பெருமா விபூதியோட சேர்ந்த பெருமாள் தான், பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்கள் தான் முக்தனுக்கு போக்கியமா இருக்குது. அதனால தத் விபூதி அந்தர்கதத்துவேன, அவருடைய விபூதிக்கு உள்ளடங்கினது அந்தர்கதத்துவேன, உள்ளடங்கி இருக்கிறதுனால விகாரவர்த்தினாம் லோகானாம் அபி சொன்னையே, இதெல்லாம் ஆபிரம போனால் போனால் லோகா புனராவர்த்தினோட்டு வாஸ்தவம் அவைகள்லாம் உற்பத்தி உண்டு ஸ்திதி உண்டு லயம் உண்டு எல்லாம் இருக்கு. அது இருந்தா கூட அவனுக்கு அதெல்லாம் கிடையாது, அவன் சம்பந்தப்பட்டதா பாருங்க, அது இருக்கிற பரியந்தம் பகவத்தனுடைய லீலா உபதியா அது இருக்குது, இருக்கிற பரியந்தம் பகவத்தனுடைய லீலா உபதி. விகாரவர்த்தினாம் லோகானாம் அப்படி முக்த போக்கியத்தம், அதுவும் அவனுக்கு முக்தனுக்கு போக்கியமாவே இருக்கு. இதுல வரும் அரிவம்சமா மகாபா பாகவதமா என்ன தெரியல, தேசியன் உதாரிக்கிறார், பத்திய பிரஜானாம் ஐஸ்வர்யம் பசூனாம் வான காமையே அகம் கதம் போ பூஜாசம் குந்தோ வாயம் நாததே. பத்திய பிரஜானாம் பிரஜைகளினுடைய பதி பிரம்மா பிரஜாபதி, அவருடைய ஐஸ்வர்யத்தையோ பசூனாம் வான காமையே பசுபதி சிவன் அவனுடைய ஐஸ்வர்யத்தையோ நான் காமையே நான் ஆசைப்படல, வேற என்ன ஆசைப்படுறேன், அகம் கதம்போ பூயாசம் குந்தோவால் யமுனாத்தே, யமுனை கரையில கதம்ப விரட்சமாகவோ குந்த விரட்சமாகவோ நான் மாறணும்னு ஆசைப்படுறேன். எதுக்கு? ஏதாவது ஒரு சதுர்யுகத்துல ஸ்ரீ கிருஷ்ணன் அவதரிப்பான், அவதரிச்சு இந்த யமுனைக்கரையில தான் அவன் விளையாடுவான், அவன் விளையாடுறது என்ன பண்ணுவான் தெரியுமோ, அந்த கதம்ப விரட்சத்திலையும் குந்த விரட்சத்திலையும் மேலே ஏறுவான். அவன் அவன் பட்ட அவன் திருவடிப்பட்ட இடத்தை பறிக்கிறதே விசேஷம் நமக்கு, அவன் திருவடியை நான் விரட்சம் வாழ்ந்தேன்னா மேலே பட முடியோ, எப்பேற்பட்ட பாக்கியம். அவனுடைய திவ்ய திருமையின் ஸ்பரிசம் அவனுடைய திவ்ய திருவடி ஸ்பரிசம் இது அத்தனையும் எனக்கு கிடைக்குமே, ஆதரனால நான் ஒரு கதந்த விரட்சமாகவோ குந்த விரட்சமாகவோ மாறணும்னு ஆசைப்படுறேன், அது மாதிரி தான் எனக்கு போறோம், இந்த ஐஸ்வர்யம் தான் எனக்கு வேணும். இது என்னது? லீலாவுக்கு இதே யமுனைக்கரை, கிருஷ்ணன் அவதரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த யமுனைக்கரையில ஒண்ணும் இல்லை எதுவுமே இல்லை, அவதரிச்ச உடனே அந்த யமுனைக்கரையே பொதுந்த விபூதி நித்திய விபூதி மாதிரி அழகெடுத்து ஆச்சரியமான நித்திய விபூதி, அதனை அனுபவிக்கிறதுன்றது இவாளுக்கு கூட பிடிச்சிருக்கு இந்த பக்தாளுக்கு மகரிஷிகளுக்கு. எப்படி எல்லாம் அவ அனுபவிக்கிறார்? ஆகையினால இது லீலா விபூதி தான், இது விகாரமான லோகங்கள் தான், ஆனாலும் பகவத் சம்பந்தமா போயிடுவே அது ரொம்ப ஒசந்ததா போயிடுறது. பலபாதம், பலபாதத்துல பல இவன் அனுபவிக்க வேண்டிய பலத்தை வர்ணிக்கிறார் எம்பெருமானார். அதுலயும் இந்த லோகமோ அந்த லோகமோ எந்த லோகமா இருந்தாலும்
பகவத் விபூதியா போயிடுச்சோன்னா அது பரமபோக்கியமா இருக்கிறது. அதை அனுபவிக்கணும்ன்றத என்ன அழகா சாதிக்கிறது பெருமானார். அதனால முக்த போக்கியத்துவம் ததாகி பரஸ்மின் பிரம்மணி முக்தசிய அனுபவித்திருத்வேன ஸ்திரிமாக ஸ்ருதி. பரபிரம்மத்துல முக்தனுடைய அனுபவித்திருத்தம், முக்தன் தான் அனுபவித்த அனுபவோக்தாவா இருக்கான், பரபிரம்மத்தை அனுபவிக்கிறோம். எப்படி எப்படிலாம் அனுபவிக்கிறான் அப்படின்னா ஸ்திரிமாக ஸ்ருதி, அவன் பிரம்மத்தலத்துல இருந்துட்டு அவன் எப்படி அனுபவிக்கிறான் அப்படின்னா எதாஹியே வைஷயே தஸ்மின் அதிர்ஷ்யே அநாத்மியே அனிருப்தே அநிலையனே அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே அதசோபயம் கதோ பவதி. எதாஹியே வைஷ ஏஷக, இந்த முக்தன் இருக்கானே எப்பொழுது, எதாகி ஏவ எப்பொழுதுதான், ஏஷக இவன் ஏதஸ்மின் அதிருஷ்யே, இந்த கண்ணால கண்ணால பார்க்க முடியாதது, எம்பரமான கண்ணால பார்க்க முடியாதவன். அதே மாதிரி அனாத்மியே, சரீரம் சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டவன், உடம்பே ஆத்மா இல்லையே, அதனால ஆத்மா அனாத்மா. ஆத்மானாக்க ஜீவன் அல்லது பரமாத்மா, அனாத்மானாக்க சரீரம், சரீரம் மற்றது, சரீரம் இல்லாத ஆத்மானாக்க சரீரத்தையும் ஆத்மாவை பார்க்க கூடாதுன்னு, சரீரத்தை காட்டிலும் வேறுபட்ட ஆத்மா ஆத்மா அவனிடத்தில். அனிருப்தே, இப்படிப்பட்டவன் யாராலையும் சொல்லவே முடியாது பகவானுடைய ஸ்ரூபத்தை. அனிருப்தே அநிலையனே, அவனுக்கு ஆதாரமே எதுவும் கிடையாது, அவனுக்கு ஆதாரமே எதுவுமே கிடையாது. நாரதர் கேட்கிறார் சனத்குமாரர் கஸ்மின் பிரதிஷ்டிதா, எதுல பிரதிஷ்டம் அப்படின்னா, அதுக்கு சனத்குமாரர் உபதேசிக்கிறார் ஸ்வே மகிம்னி பிரதிஷ்டிதா, தன்னுடைய மகிமையில பிரதிஷ்டிதனா இருக்கான், பிரதிஷ்டிதமா இருக்கான் அவன். இன்னொருத்தருக்கு இன்னொருத்தர் ஆதாரமா உடையவன் இல்லை, லோகத்துக்கெல்லாம் ஆதாரமா இருப்பான், ஆனால் அவன் தனக்குத்தானே நிக்கிறான், இல்லையா நினைச்சு நிக்கிறான் அப்படின்னு சொல்றது. அதனால அணிலையனே, அவனுக்கு யாருமே ஆதாரம் கிடையாது, அப்படிப்பட்ட மகானுபாவனான். அப்படிப்பட்டவனிடத்தில் அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே, அந்த பரமாத்மாவுக்கிட்ட அபயம் நிலையானது, அதை பிரதிஷ்டான நிலையானது, அதுல அபயம், அந்த பயம் பயமற்ற தன்மை, அந்த பிரதிஷ்டையோட கூடி இருக்கானோ எம்பெருமான் கிட்ட நாம நிலையான பக்தியோட இருந்துட்டோம்னா போறோம், அந்த மாதிரி ஒரு நிலை அவனுக்கு வந்துருச்சோம்னு வச்சுக்கோங்க. அதசோ பயம் கதோ பவதி, அத பிறகு அதாவது உபாசனம் பண்றது, எம்பெருமானை தோற்று வேற யாரையும் நினைக்க கூடாது, அவனிடத்திலேயே மனசு செலுத்தி உபாசனம் பண்ணினான்னாக்க அபயம் கதோ பவதி, அபயத்தை அடைந்தவனாக ஆகிறான். அதே கொஞ்சம் மாறிட்டான்னு வச்சுக்கோங்க, அத்திய பயம் பவதின்னு அடுத்த வாக்கியமே சொல்றது அங்க. ஏதாக்கே வீடையே ருஷ்மின் உதரமந்தரம் குருதே அத்திய பயம் பவதி அப்படின்னு சொல்றது. எம்பெருமானையே நினைச்சுண்டு அவனையே உபாசிச்சுண்டு எம்பெருமான தோர்த்து வேற யாருமே எனக்கு இல்லை அப்படின்னு அனன்ய கதிகனாக நாம இருந்தோம்னாக்க நமக்கு அபயம் கிடைச்சிடும். அதனால என்ன ஆகும், தசோ வைசக ரசக்கேவாயம் லத்வானந்தி பவதி. ரசோ வைசக, அவன் ரசமானவன், அதுவும் ரச ரசோ வைசக, அவன் ரசந்தான், வேற ஒண்ணுமே இல்லையா. லாவண்ய ஏகசாரம் அப்படிங்கிறார் நாராயண பட்டாத்திரி நாராயணியத்துல, லாவண்யம்னாலே சமுதாய அழகு, அந்த சமுதாய அழகுக்கே ஒரு ரசமா இருந்தா எப்படி இருக்கும், சாரமா இருந்தா எப்படி இருக்கும், அப்படிப்பட்டவன் அவன். பழவேறு சரோபாச்சாரம் சாதிப்பார், ராசக்கிரீடா ராசக்கிரீடா அப்படின்னு சொல்லுவார், அந்த கோபிகளோட பெருமாள் வந்து ராசக்கிரீட பண்ணார், அது ராசக்கிரீட இல்ல அது சாரக்கிரீட அப்படின்னு சாதிப்பார் பழவேறு சரோபாச்சாரம். சாரக்கிரீடா ஆச்சரியமான சாரம், சாரமான கிரீட அதுதான், பகவானுடைய திருமையின் ஸ்பரிசம், பகவானுடைய திருக்கல்யாண குண அனுபவம், இது எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கோ இல்லையோ, அதனால அதுதான் ராசக்கிரீட சாரக்கிரீடையா மாறிடுச்சுன்னு சாதிப்பேன். அதனால ரசம் ரசகிருஷ்யேவாயம் லத்வானந்தி பவதி, அந்த ரசமா இருக்கக்கூடிய அவனை அடைந்து அயம் இந்த முக்தாத்தான் ஆனந்தி பவதி, ஆனந்தத்தை உடையவனா மாறிடுறான் அவன்.
பவதி பிரம்மனிஷ்டோ பிரம்மைவ லப்த்வா ஆனந்தி பவதி இத்யர்த்தஹ. பிரம்மனிஷ்டன் பிரம்மத்திலேயே நிலையான ஞானத்தை உடையவன், அதனால அவன் வந்து பிரம்மத்தையே அடைஞ்சிடுறான். பிரம்மத்தை அடைஞ்சிட்டான்னாக்க பிரம்மமும் ஆனந்தமயமா இருக்குது, இவனும் ஆனந்தத்தை அடைந்தவனாக ஆகிவிட்டான். இது அர்த்தம், இதுதான் அர்த்தம். அதனால பிரம்ம என்ன பண்றதான் தெரியுமா, பிரம்மகி நிரதசிய கல்யாண அனந்த குணகம் நிறைய சொல்லிட்டோம். அப்படிப்பட்ட திருக்கல்யாணங்களே உடையவன் அனந்த மகா விபூதிச்ச, அவனுக்கு கொஞ்ச நஞ்ச விபூதியா இருக்குது. நாம் சோசிய மம திவ்யானாம் விபூதினாம் பரந்தப அப்படிங்கிறார் பெருமாள். நான் தொகை எனக்கு முடிவு என்னுடைய விபூதிகளுக்கு அந்தமே கிடையாது, உன் விபூதியெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்றான் அர்ஜுனன். அதுக்கு பெருமாள் சொல்றாரு முடிவே கிடையாது, ஆனா அதுல முக்கியமானது ஒண்டி உனக்கு சொல்றேன்னு தான் உபதேசிக்கிறார். அதனால மகா விபூதியா அது இருக்குது. தத்த சவிபூதிக பிரம்மானுபவாய, விபூதியோட கூடின பிரம்மத்தை அனுபவிக்கணும்னு உனக்கு ஆசை. அதனால விபூத் ஏகதேச பூத லோகேஷு, அவனுடைய விபூதிகள்ல ஏகதேசமா இருக்கு. இந்த இரண்டிகர்ப லோகம், இந்திரலோகம், இந்த மாதிரி லோகங்கள் எல்லாம் ஏகதேச பூத லோகேஷு சஞ்சலதா சஞ்சரிக்கிறவன் அங்க தத்திர தத்திர காமச்சாரோ பவதி, அங்கங்க அவன் இஷ்டப்படி சஞ்சரிக்கிறான். அததான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. மத்தபடி இது வந்து அவன் கர்ம விஷயனா இங்க வரல, விகாரமா பார்க்கல, அதெல்லாம் பார்க்கறான். பரமாத்மா அவனுடைய விபூதியா இருக்கு, அதை நாம அனுபவிக்கணும் அப்படின்னு தான் இவன் வந்திருக்கான். எந்த ஒரு தோஷமும் இல்லையே, அதனால விகாரத்தெல்லாம் அனுபவிக்கிறதுன்றது தான் இங்க கிடையாது அப்படிங்கிறத இந்த சூத்திரத்தினால சாதிச்சு முடித்த அஸ்மத் குரு பரம்பராயே நமகா.